மீடியா 7 செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. கோவை மாநகராட்சியின் முன்னாள் ஆணையரும் தமிழ்நாடு நகரியல் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநருமான விஜய் கார்த்திகேயன் எழுதிய ஹார்ட்குவேக் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் IAS அதிகாரி காயத்ரி கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ த்ரில்லர் கதை பின்னணியை கொண்டு உருவாகியுள்ள இந்த புத்தகத்தை விஜய கார்த்திகேயன் வெளியிட காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் தனியார் வணிக வளாகத்தின் நிர்வாக இயக்குநர் அஸ்வின் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் கார்த்திகேயன், எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதும் புத்தகத்தில் எளிமையான எழுத்து நடையை பின்பற்றினால் வாசிப்பாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் திறமையான எழுத்தாளர்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலம் நல்ல களம் அமைத்து கொடுக்கப்படுகிறது என்று கூறினார். ஹார்ட்குவேக் அப்படிங்கிற நான் எழுதின 2வது நாவலுடைய லான்ச் ஈவெண்ட். அப்போ ஹார்ட்குவேக் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு எளிமையான நாவல், எல்லாருக்குமே எளிதாக புரிகிற மாதிரி, எல்லாருக்குமே பிடித்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே வச்சு ஒரு சிம்பிளான இங்கிலீஷில் ஹியூமர், த்ரில், ரொமான்ஸ் எல்லாமே ஒரு கலவையாக இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். போன புக் ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம் தேசிய அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஸோ இந்த புத்தகமும் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த புத்தகங்கள் வாங்குறப்ப பொதுவாக பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பைகளை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த புத்தகங்களை வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதையும் எல்லாருமே பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து பேப்பர் பைகளை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வாசிப்பு பழக்கம், எழுத்து பழக்கம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த வாசிப்பு தன்மையும் அந்த எழுத்தையுமே வந்து இன்னமும் அதிகரிக்கணும் எல்லோரிடையே, குறிப்பாக மாணவர்களிடையே அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். ஸோ நிறைய பேர் இன்னும் எழுதணும், நிறைய பேர் இன்னும் படிக்கணும், வாசிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு தலைமை பண்பு எல்லாருக்கும் வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் செயல்பட்டுருக்கோம். நிச்சயமாக இந்த புத்தகத்தின் மூலம் இன்னும் நிறைய பேர் புத்தகங்களை வாசிப்பாங்க, அந்த இந்த துறைக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.